ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 தாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்லயே நம்ம சிக்கனை வச்சு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல செய்யற அளவுக்கு கிறிஸ்பாவும் அதே டைம் ஜூசியாவும் 65 செய்யலாங்க. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஜூசியான சிக்கன் 65க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாங்க. ஹாஃப் கேஜ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 50 கிராம்னு வச்சுக்கோங்க, கார்ன்ஃப்ளவருங்க, ஒரு முட்டை, 2 லெமன்ங்க, தயிர் ஒரு 30 கிராம் அளவுக்குங்க, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுங்க. சக்தி மிளகாய்த்தூள் 30 கிராம் தேவைப்படுங்க. கரம் மசாலா 15 கிராம் தேவைப்படுங்க. கஸ்தூரி மேத்தி நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஈவன் ரேஷியோவில் எடுத்து 50 கிராம் அரைச்சி வச்சுருக்கோம். ஆயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுங்க. இந்த இன்க்ரீடியன்ஸை மட்டுமே வச்சு நம்ம சூப்பராக சிக்கன் 65 செஞ்சிடலாங்க. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிக்கன் நம்ம ஃபஸ்ட்டு இது போல் கோடு போட்டு வச்சுக்கலாங்க, லெக் பீஸ்க்கெலாம். அப்போ தான் 65 பொரிச்சு எடுக்கும்போது நல்லா உள்ளேயும் மசாலா ஊறி இருக்கும், அதே டைமில் ஜூஸியாகவும் இருக்குங்க. சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம சிக்கன் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ உயிரிடம் இருக்கிற கோழியாக எடுத்துங்க. அந்த பீஸ் தான் வந்து நல்ல ஜூஸியாகவும் இருக்கும், அதே போல் 65 உள்ளே மசாலா ஊறி இருக்குங்க, நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கோழியாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க. வாங்கி க்ளீன் பண்ணி இது போல் ஸ்டெய்னரில் க்ளீன் பண்ண பின்னாடி ஸ்டெய்னரில் போட்டு வச்சிடணும். சுத்தமாக தண்ணி இருக்கவே கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் ஸ்டெய்னர் வழியாக இறங்கிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை ரெடி பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனுக்கு எப்படி நம்ம மேரினேட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம போட போகிறோங்க. ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சுங்க. இதை இந்த ஸ்பூனை வச்சு தான் நம்ம எல்லா அளவுமே போட போகிறோம். இது 5 டைம்ஸ் போட்டுங்க. நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூன்லேருந்து நீங்கள் 5 டைம்ஸ் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்க, 3 டைம்ஸ் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க. நம்ம பண்ணுவாங்க, நான் அதெல்லாம் ஆட் பண்ணாமே உங்களுக்கு எப்படி அதே டேஸ்ட்டில் கொண்டு வரலாங்கிறத இப்போ காட்டுறேங்க. சால்ட் பார்த்தீங்கன்னா 1 டைம் போட்டால் போதும். 5 டைம்ஸ் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம், 3 டைம்ஸ் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், 1 டைம் சால்ட்டுங்க. கரம் மசாலா 1.5 ஸ்பூனுங்க. கஸ்தூரி மெத்தி பாருங்கள் சும்மா 1 பிஞ்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் சிவனை இஞ்சியும் வச்சு நான் அரைச்சிருக்கேன். 50 கிராம் நீங்கள் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். கேட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் தான் உங்களுக்கு 65ல் சாஃப்ட்னஸ் கொண்டு வரும். அதே டைமில் சிக்கனை நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ஜூசினஸ் இருக்கும் பாருங்கள், அது இதுதான் மெயின்டைன் பண்ணும். ஃபைனலாக நான் ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு டேங்கினஸ் உங்களுக்கு கொடுக்கும். நான் 2 லெமன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் லெமனோட சைஸை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் 65 போடணும். அப்போ தான் நல்ல கிறிஸ்மஸ் கிடைக்கும். இல்லைன்னா மசாலா அதுக்கு மேலே ஒட்டவே ஒட்டாதுங்க, தண்ணியோட வழிஞ்சு போயிடும். முக்கியமாக நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க. பாருங்கள் பீஸில் தண்ணி எதுவும் சுத்தமாக இல்லை, நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. ஏன் அதை நான் திரும்பி சொல்கிறேன்னா, சிக்கனை கழுவுன கையோடவே நிறைய பேர் மசாலாவை போட்டு வச்சிடுறாங்க. தண்ணி வடியும் போது மசாலாவும் சேர்ந்து வடிஞ்சிடும். அதனால் இது போல் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது 2 ஹவர்ஸ் நல்லா மேரினேட் ஆகணுங்க. மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா மேரினேட் ஆகிடும். உள்ள வரைக்கும் ஜூஸாக நல்லா மசாலா இறங்கி நல்லா இருக்குங்க. அதுவே நீங்கள் அவசரமாக செய்ய போகிறீங்கன்னா குறைஞ்சது 2 ஹவர்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கிறது கண்டிப்பாக கம்பல்சரிங்க.
டூ ஹவர்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ 65 பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ 2 hours ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா சூடானோன்னு மிதமான தீக்கி வச்சுருங்க. இந்த தீயில் கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு பீஸ் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பீஸை போட்டு உடனே போட்டு கிண்டி விட்டுறாதீங்க, போட்டு ஒரு 30 seconds, அதாவது அந்த மேலே இருக்கிற மசாலாலாம் லேசாக சூடாகட்டும், அதுக்கப்புறமா பிரித்து விடுங்க. பாருங்கள் அழகாக இது மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் லேசாக பிரித்து விட்டுருங்க. அப்போ தான் பீஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதே டைம் வந்து மசாலாவும் பிரிஞ்சு போகாதுங்க. போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஒரு ஹாஃப் பாயில் இருக்கும்போதே நீங்கள் மொத்தத்தையும் எடுத்துடணும். எடுத்து இந்த ஸ்ட்ரைனரில் வச்சுருங்க. நல்ல ஆயில் வடிட்டோம். ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணாமே எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்கு பாருங்கள் கலரு. நம்ம அஜினோமோட்டோவும் இதில் ஆட் பண்ணல, ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, ஆனால் 65 நல்ல டேஸ்ட்டாக வந்துடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹாஃப் பாயிலில் போட்டு நம்ம எதுக்கு எடுக்கிறோன்னா, அப்போ தான் சிக்கனோட ஜூசினஸ் வந்து நல்லா தெரியும். பாருங்கள் சிக்கனை இப்போ ஹாஃப் பாயில் எடுத்து வச்சுருந்தீங்களா, இது ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. ஆயில் எல்லாம் நல்லா வடிட்டோம். அதே டைமில் இங்கே ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதோடவே இந்த ஹாஃப் பாயில் ஆனதை போட்டு நீங்கள் லேசாக ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்திங்கனாவே மேலே இருக்கிற லேயரு நல்லா கிறிஸ்பாகிடுங்க. உள்ளே இருக்கிற சிக்கன் என்னவென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். மொத்தம் ஒரு இது 1.5 கிலோ கோழிங்கிறதுனால ஒரு 6-7 நிமிஷத்துலேயே ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 3-4 மினிட்ஸ் விட்டு எடுத்துருக்கோம். பாருங்கள் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு, இதிலிருந்து ஆயிலும் நல்லா ஸ்டெயின் ஆகிடுச்சுங்க. இதை மறுபடியும் போட்டு எடுத்துருங்க. ரெஸ்டாரண்ட்லலாம் கிறிஸ்பியாக இருக்கிறதோட ஒரு சீக்ரெட் இருந்தாங்க. இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல கிறிஸ்பாக வருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாக ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம ஆபாயில் போட்டு எடுத்ததுனால மேலே லேயர் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம எடுத்து ஸ்டெயினரில் போட்டுக்கலாம். சுட சுட சர்வ் பண்ணோம்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடிங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் 65 நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. இதை நம்ம இன்னைக்கு ரெகுலராக நானே டேஸ்ட் பார்த்துட்டுங்க. இன்னைக்கு நான் எங்கள் வீட்டிலேருந்து ஃபுட் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுறேன். வாங்கல டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. உங்களோட செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.